கடந்த காலத்திலே ஒரு இராணுவத்திலே இருந்திருக்கின்றார். அவர் இங்கே உள்ளே வந்த பொழுது அவர் ஒரு சர்ச் யூனிட் ஒன்றுக்கு வந்ததாகவும் அந்த வந்த பொழுது இவரை தாக்கியிருக்கிறார். இவர்கள் ஒரு இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காக போராடியவர்கள். அதிலே சில குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் இவர்களை சிறையிலே வைத்திருக்கிறார். அப்போ இவங்களுடைய பாதுகாப்பு அரசாங்கத்துடைய பொறுப்பு. சிறைச்சாலைகளுக்குரிய கேபினட் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களையும் நான் தொலைபேசியில் அழைப்பொன்றை எடுத்து சொல்லி கேட்டிருந்தேன். அவரும் இது தொடர்பாக ஒரு அறிக்கை சமர்ப்பணம் செய்யுமாறு இந்த வெளிக்கல மெகசின் சிறைச்சாலினுடைய பொறுப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஜனாதிபதியை ஆதரிக்கிறவர்கள், ஜனாதிபதியை பற்றி கோலாரம் பாடுறவர்கள் எல்லாம் ஜனாதிபதி இவர்களுடைய விடுதலையை ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறார் என்ற கேள்வியை இன்று கேட்க வேண்டும். எனக்கு தற்பொழுது 33 வயது. நான் எனக்கு 5 வயதிலிருந்தே அவர்கள் இந்த சிறையில் இருக்கிறார்கள். அவ்வாறாக இவர்களுக்கு ஒரு பிணை வழங்குவதுக்காவது, அதாவது சேடிஸ்ட் என்று சொன்னால் இன்னொருவரை துன்பப்படுத்தி இன்னொருவரை கஷ்டப்படுத்துறதுல ஒரு திருப்தி அடைகிறது தான் சேடிஸ்ட் என்று சொல்கிறது. அதாவது இவரை நான் காயப்படுத்தி இவர் காயப்பட்டு வேதனையில் இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறவரை சேடிஸ்ட் என்று அழைப்பார்கள். இன்று 26/1/2024 கொழும்பு மெகசின் சிறைச்சாலையிலே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கைது செய்து வைத்திருக்கும் கைதிகளை நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக இந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இந்த மெகசின் சிறைச்சாலையிலே இருக்கும் பிரதீபன் என்று அழைக்கப்படுற ஒரு அரசியல் கைதி ஒருவரை வெளியிலே இருந்து வந்து பந்தனாகார போலீஸ், அதாவது பிரிசன் போலீஸ் என்று அழைக்கப்படுற ஒரு குழுவினர் இந்த, அதாவது இந்த வெளிக்கட சிறைச்சாலை மெகசின் சிறைச்சாலையிலே கடமை புரிகிறவர்கள் அல்ல, வெளியிலே இருந்து வந்த ஒரு யூனிட்டை சேர்ந்தவர்கள் அந்த பிரதீபன் என்றவரை தாக்கியிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பாக கடந்த வாரம் அறியக்கூடியதாக இருந்தது. அவருடைய நலனை விசாரிக்கிறதுக்காகவே இன்றைய நாளிலே இந்த சந்திப்பை மேற்கொண்டிருந்தேன். குறிப்பாக அந்த வெளியிலே இருந்து வந்து தாக்குனவர் கடந்த காலத்திலே ஒரு இராணுவத்திலே இருந்திருக்கின்றார். அவர் இங்கே உள்ளே வந்த பொழுது அவர் ஒரு சர்ச் யூனிட் ஒன்றுக்கு வந்ததாகவும் அந்த வந்த பொழுது இவரை தாக்கியிருக்கிறார். அவருக்கு இப்பொழுது பெரிய அளவிலே காயங்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் இது முற்றாக ஒரு தவறான ஒரு செயல்பாடு. ஒரு கைதியை பாதுகாக்க வேண்டியது அரசினுடைய ஒரு கடமை. அதுவும் இந்த கைதிகளை பொறுத்தளவிலே இவர்கள் ஒரு இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காக தங்களுடைய ஒரு அரசியல் கைதிகள் என்று அவங்களுக்கான அந்த பெயர் சூட்டப்படுவதற்கான காரணம், அவர்கள் போதைப் பொருள் கடத்தியோ இல்லாட்டி இன்னொருவருடைய காசை கொள்ளையடித்தோ இல்லை என்றால் அவர்கள் கற்பழித்தோ, இந்த இன்று பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஒட்டுக்குழுக்கள் அவ்வாறானவர்கள் இருக்கிறார்கள், இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்களையும் இவர்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஒரு இனத்தினுடைய ஒரு விடுதலைக்காக போராடியவர்கள். அதிலே சில குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் இவர்களை சிறையிலே வைத்திருக்கிறார். அப்போ இவங்களுடைய பாதுகாப்பு அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் உண்மையிலே அந்த கைதிகள் சொன்ன விடயம், இந்த மெகசின் சிறைச்சாலையிலே இருக்கிறவர்கள் இதுக்கு பொறுப்பில்லை, அவர்கள் மிகவும் கவனமாக அவர்களை பார்த்துக்கொள்கிறார்கள், அவருக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்துகிறார்கள், இது வெளியிலே இருந்து வந்தவர்கள் தான் இதுக்கு பூர்ணமான பொறுப்பு கூற வேண்டும். அந்த அடிப்படையில் இன்று உதயகுமார் என்று அழைக்கப்படுற இந்த மெகசின் சிறைச்சாலைக்கு பொறுப்பு அதிகாரியுடன் இதைப்பற்றி வினாவிய பொழுது இது தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்றை ஆரம்பித்திருக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நீதி மற்றும் சிறைச்சாலைகளுக்குரிய கேபினட் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்களையும் நான் தொலைபேசியின் அழைப்பொன்றை எடுத்து சொல்லி கேட்டிருந்தேன். அவரும் இது தொடர்பாக ஒரு அறிக்கை சமர்ப்பணம் செய்யுமாறு இந்த வெளிக்கல மெகசின் சிறைச்சாலினுடைய பொறுப்பு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அதோடு சேர்த்து இந்த கைதிகளுடைய பல விடயங்கள் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதிலே உண்மையிலே 8 கைதிகள் இன்று இந்த மெகசின் சிறைச்சாலையிலே மொத்தமாக இருக்கின்றார்கள். இந்த 8 பேரிலே 4 பேர் உடனடியாக விடுதலை, அதாவது பொது மன்னிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இவர்களுடைய ஜனாதிபதி எங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு தேதியிலையும் ஒரு காரணத்தை சொல்கிறார். ஆனால் இவர்களை ஜனாதிபதி நினைத்தால் உடனடியே விடுதலை செய்யலாம். குறிப்பாக ஜனாதிபதியை ஆதரிக்கிறவர்கள், ஜனாதிபதியை பற்றி கோலாரம் பாடுறவர்கள் எல்லாம் ஜனாதிபதி இவர்களுடைய விடுதலையை ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறார் என்ற கேள்வியை இன்று கேட்க வேண்டும். அத்தோடு ஏனைய தரப்பினருக்கும் உடனடியாக பிணை வழங்கலாம். ஏனென்றால் இன்று பாரிய குற்றங்களிலே ஈடுபடுறவர்களுக்கு பிணை வழங்குகிறார்கள்.
அவ்வாறு புனை வழங்கும் பொழுது ஏன் இந்த கைதிகளுக்கு ஒருவர் இருவர் இன்று நான் சந்தித்த இருவர் 28 வருஷம் இந்த சிறையில் இருக்கின்றார்கள். எனக்கு தற்பொழுது 33 வயது. நான் எனக்கு 5 வயதிலிருந்தே அவர்கள் இந்த சிறையில் இருக்கிறார்கள். அவ்வாறாக இவர்களுக்கு ஒரு புனை வழங்குவதற்காவது இந்த வழக்கு முடியாது முடியும் வரைக்கும் இந்த புனை வழங்குவதற்காவது அவர்கள் இதில் ஈடுபடலாம். இன்னும் இருவர் வழிக்கடையிலையும் இன்னும் இருவர் தும்பர் என்ற சிறைச்சாலையும் இருக்கிறார்கள். இது மொத்தத்திலே இந்த 12 பேரில் 8 பேரை அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய சூழல் இருக்கின்றது. 12 பேரையும் புனையிலே விடலாம். இந்த 12 அதாவது சிலருக்கு பொது மன்னிப்பின் கீழ் விடலாம், சிலருக்கு புனையிலே விடலாம். 12 பேரையும் விட்டு அவருடைய 28 வருஷமாக நீங்கள் இவர்களை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறதுல என்ன சந்தோஷத்தை நீங்கள் பெற்றெடுக்கிறீங்களன்றதை நீங்கள் கேட்க. நீங்கள் சேடிஸ்ட் என்று நான் அரசாங்கத்தில் சொல்கின்றான். அதாவது சேடிஸ்ட் என்று சொன்னால் இன்னொருவரை துன்பப்படுத்தி இன்னொருவரை கஷ்டப்படுத்துறதுல ஒரு திருப்தி அடைகிறது தான் சேடிஸ்ட் என்று சொல்கிறது. அதாவது இவரை நான் காயப்படுத்தி இவர் காயப்பட்டு வேதனையில் இருக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறவரை சேடிஸ்ட் என்று அழைப்பார்கள். நான் கடந்த ஓனூர் பில், ஆஃபீஸ் ஆஃப் நேஷனல் யூனிட்டி அண்ட் ரெக்கன்சிலியேஷன், இந்த ஓனூர் பில்லை பாராளுமன்றத்தை கொண்டு வந்த பொழுது என்னுடைய உரையிலே சொல்லியிருந்தேன், நீங்கள் சேடிஸ்ட். ஏனென்றால் அந்த எங்களுடைய காணாமாக்கப்பட்ட உறவுகள், காணாமாக்கப்பட்டவருடைய குடும்பத்தினர் தொடர்ந்தும் வந்து தங்களுடைய விடயங்களை கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி அதை கேட்கறது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கின்றதா? ஏனென்றால் இல்லை என்றால் இத்தனை வருடங்கள் இதை கேட்குறீங்களே, இந்த தீர்வையும் நீங்கள் தாரீங்களின்றதை நான் அந்த இடத்தை சொல்லியிருந்தேன். நான் அப்போ உண்மையிலே இந்த எதிர்வரும் சுதந்திர தினத்துக்கு முன்பாக இவர்கள் யாராவது விடுவிக்கிறதுக்கு முடியுமா என்ற கோரிக்கையை நான் கௌரவ அமைச்சரிடம் முன்வைத்திருந்தேன். அவர் ஜனாதிபதியுடன் இது தொடர்பாக தான் உரையாடுவதாகவும் எங்களையும் என்னையும் ஜனாதிபதியுடன் இதை பேச சொல்லி சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக பாராளுமன்றம், அடுத்த பாராளுமன்ற அமர்வு 7ஆம் தேதி இருக்கின்றது, அதுக்கு முன்பாக ஜனாதிபதியை நேரடியாக இது தொடர்பாக சந்திக்க முடியுமா என்றதுக்கான ஒரு ஏற்பாடையும் நான் பார்க்கறதுக்கு யோசிக்கின்றேன். உண்மையிலே இன்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இவருடைய விடுதலைக்காக நாங்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று இவர்கள் ஒரு 12 பேர் சிறையிலே சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய சூழல். ஏனென்றால் இன்று எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காகத்தான் இவர்கள் ஏதோ குற்றச்சாட்டு, இவங்களுக்கு எதிராக வைத்திருக்கிற குற்றச்சாட்டு இந்த இனத்தினுடைய விடுதலை சம்பந்தமானது. இன்று எத்தனையோ பேர் இனத்தினுடைய விடுதலை, இந்த விடுதலை போராட்டத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். இன்று எத்தனையோ பேர் இந்த இனத்தினுடைய விடுதலையை வைத்து இன்று தனவந்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலைப்பாடு. நன்றி. அத்தனை